புரூக்ஃபீல்ட் சாலையில் உள்ள இந்திய மருத்துவ சங்கத்தில் உள்ள இரத்த வங்கியில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெரிடியன் சார்பில் இரத்ததான முகாம் இன்று காலை நடைபெற்றது. இந்த முகாமினை ஆஸ்க் தொண்டு நிறுவனம், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெரிடியன், இந்திய மருத்துவ சங்க இரத்த வங்கி, ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஐகான் ஆகியவை இணைந்து நடத்தின. இந்த இரத்ததான முகாமினை டாக்டர் பத்மஜா ஹரி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கிருஷ்ணா கல்லூரி, இன்ஃபோ கல்லூரியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் இரத்த தானத்தை வழங்கினர். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெரிடியன் தலைவர் சதீஷ்குமார், செயலாளர் லோகநாதன், ரோட்ராக்ட் நிர்வாகிகள் அஜய் சங்கர், முஸ்கான், ஆதித்யா, பிரத்யூஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எல்லோருக்கும் வணக்கம். ஐம் ரோட்டரியன் சதீஷ்குமார், பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெரிடியன். ஸோ நம்ம நிறைய ரத்ததான முகாம்கள் வந்து நிறைய நடத்திட்டுருக்குறோம். இந்த மாதம் சரி, வருஷம் பூரா சரி, தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த கொரோனா சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டொனேஷன் பண்ணலை கடந்த ஒரு வருஷமாக. ஆனால் ரத்தத்தோட நீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4-5 தடவை பண்ணிட்டோங்க. இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக கிருஷ்ணா காலேஜ், இன்ஃபோ காலேஜ், ஆஸ்க் அண்ட் அவர் ரோட்ராக்டர்ஸ் அவங்க சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஆல்மோஸ்ட் 100 யூனிட்டுக்கு மேலே இன்றைக்கி பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க. உங்களோட ஆர்வத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டுறோம். மேலும் நிறைய பேர் ரத்தம் கொண்டு வந்து சொல்லி இது மூலமாக வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.